கிங்ஸ் ஒன்று கொடுங்க. அவன் ஆடியில் போகிறான், பென்சில் போகிறான், எந்த அளவுக்கு வண்டியை கூட மாற்ற முடியும். என்ன பா சார் தனியாக குழம்பிட்டு இருக்கீங்க? பார்க்குற தம்பா சைட்டில் வேலை, ஆனால் வாங்குற சம்பளம் வாழ்க்கை ஓட்டதே பத்த மாட்டேங்குது. இதில் இந்த வண்டி வேற. அடா விடுங்க பா சார், இதான் உங்க பிரச்சனையா? ஐடியில் வேலை பார்க்குறேன்ட்டீங்க, வாங்க நைட்டி சாமியார்ட்ட கூப்பிட்டு போகிறேன். நைட்டி சாமியாரா? இன்னைக்கு சென்னையில் எந்த அளவு பிரபலம் ஆகிட்டு வரா தெரியுமா அவர்? அப்படியா? அவர் உடனே பார்க்க முடியுமா? இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் போய் பார்க்க முடியாது. நைட்டி சாமியார் நைட்டில் தான் போய் பார்க்கணும். வரும்போது ரெண்டு நைட்டி வந்துடுங்க, போய் பார்த்துருவோம். ஆ சரி. இந்த வீடு தான். யோ என்னையா, ஒரே நைட்டியா காயுது, என்ன வேற என்ன எடுத்து கூட்டணும்ட்டியா? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாச்சே, வாங்க சாமியார் தான். சொல்லுங்க. சுவாமிஜியை பார்க்க வந்தோம். வாங்க. சுவாமி தாதே பாபா. சொல்லுங்க சொல்லுங்க பாச்சு, உங்க பிரச்சனையா? வணக்கம் சாமி, என் பேர் பாலா, நான் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன். மாதம் 30,000 சம்பளம் வாங்குறேன். ஆனால் சாமி, நான் வாங்குற சம்பளம் வீட்டு வாடகைக்கும் மளிகை சாமானும் சரியாக போயிடுது. மாதம் கடைசியில் பெட்ரோல் கூட காசு இருக்க மாட்டேங்குது சாமி. நான் வசதியாக வாழணும், அதுக்கு நான் என்ன பண்ணும் சாமி? கண்களை மூடு தாதே பாபா, கண்களை திற தாதே பாபா, தாதே பாபா, தாதே பாபா. நைட்டியை தூக்கு. என்ன சாமி, இதுல ஒரு பேங்க் நேமா இருக்கு? இதுல இருக்கிற 10 பேங்க்ல லோன் அப்ளை பண்ணி உன் லைஃப் ஸ்டைல மாத்திக்கும். இன்னிலிருந்து எண்ணி 9வது நாள் சில பெண்களை சந்திப்ப, அதுல ஒரு பெண் கோடீஸ்வரி, ஆனா அத நீ தான் தேர்ந்தெடுக்கும். நீ இத மிஸ் பண்ணிட்ட உன் வாழ்க்கையில இதை விட ரொம்ப கேவலமான நிலைமைக்கு வரும். என்ன சாமி சொல்றீங்க? தாதே பாபா. எக்ஸ்கியூஸ் மீ, என் பைக் கொஞ்சம் பஞ்சர் ஆயிடுச்சு, இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்கு கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியுமா? ஓகே, உங்க பேர் என்ன? தீபா. அப்பா என்ன பண்றாரு? அசோக் லேலண்ட்ல டிரைவரா இருக்காரு. ஆமா, நீங்க எந்த ஏரியா? கொருக்குப்பேட்டையில இருக்கேன். வீடாவது சொந்த வீடா இல்ல? சொந்த வீடெல்லாம் இல்ல, வாடகை வீடு தான். என்னாச்சு? இறங்குமா? ஏதா ப்ராப்ளமா? கொஞ்சம் இறங்குமா, நானே கடனுக்காரு வச்சிருக்கேன். என்னடாச்சு இந்த பொண்ணு, கார தான் வச்சுதான் தெரிஞ்சிருக்கும். திறந்துதான் பாப்போம். எனி ப்ராப்ளம்? தெரியல. உங்க வீடு எங்க இருக்கு? போரூர். ஓ, உங்க வீடு என்னன்னு சொல்ல. ஈசிஆர்ல நீலாங்கரை, கொட்டிவாக்கம், திருவான்மையூர், அண்ணா நகர். இப்படி நானும் டாடோ எங்க இருப்போம்னே தெரியாது. ஹலோ, என்ன பண்றீங்க? ஹலோ, அடங்க, என்ன தெரியும் அவளை பத்தி உனக்கு? 3 நாள் கார வாடகை எடுத்துட்டு போய் 30 நாள் ஆச்சு, ஆள் எஸ்கேப். சிட்டில இது வரைக்கும் பணக்காரின்னு சொல்லி 7 பசங்களை ஏமாத்திருக்கா. பாத்து கேர்ஃபுல்லா இருந்துக்கோ. எப்படி எப்படி? ஈசியாவில் நீலாங்கர, கொட்டிவாக்கம், திருவான்மூர், அண்ணா நகர், எங்க இருப்பீங்க உங்களுக்கே தெரியாது. இருந்தா தானே தெரியும். டாய் நைட்டி சாமியார் வந்தோம்னா நாளைக்கு நைட்டியோடவே கொளுத்துறா. உங்க நைட்டியோட பார்க்கும் போதே சந்தேகப்பட்டான். ஐயோ,
என்னோட இந்த கணத்துல எல்லாருக்கும் பணத்து மேலதான் ஆசை, யாரும் மனசை பாக்கறதில்ல. எனக்கு வர வைஃப நான் எப்படிலாம் பாத்துன்னு ஆசைப்படு தெரியுமா? என் பாசத்தை காட்ட வேற பொண்ணே கிடைக்காதா? நான் ஏன் அந்த பொண்ணா இருக்க கூடாது? நான் ஏன் அந்த பொண்ணா இருக்க கூடாதுன்னு கேட்டேன். பாத்து ரெண்டு செகண்ட் கூட இல்ல, அதுக்குள்ள பூச்சி இருக்கு. நீ சொன்ன அந்த வார்த்தை பாசமா பாத்துப்பேன்னு பாதியில இருக்கேன். நாளைக்கு ஜேம்ஸ் பாத்து பேசுமா? ஓகே பாய். ஹாய். ஹாய். என்ன நைட் பேசினதாச்சும் ஞாபகம் இருக்கா? அந்த அளவுக்குலாம் போதும் இல்லைங்க. பரவாயில்ல, பசங்க எல்லாம் குடிச்சாதான் உண்மையை சொல்றீங்க. அப்புறம் வீட்ல அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. உங்க அப்பா அம்மா? இல்ல, அம்மா சின்ன வயசுல இறந்துட்டாங்க. சாரிங்க. இட்ஸ் ஓகே, நோ சிம்பதீஸ். சொல்லுங்கப்பா, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிற ஞாபகம் இப்போதான் வருதா? போன் எடுக்க கூடாதுன்னு நினைச்சேன், மனசு கேட்கல. நம்ம கிட்ட கோடி கோடியா பணம் இருக்கு, பட் இருந்தாலும் நீங்க பிசினஸ்லயே தான் இருக்கீங்க. உங்களுக்குன்னு இருக்கிற ஒரு பொண்ணு கூட உங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையாப்பா? தெரியுங்கப்பா, மனசு கஷ்டமா இருக்கு. ஒரே இடத்துல உட்காந்துருக்கோம், அப்படியே ஒரு வாக் போலாமா? லவ் யூ. என்னங்க பெரிய கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணு, உங்களுக்கு எப்படிங்க செட் ஆகும்? பணம் முக்கியம் இல்லைங்க, பாசம்தான். ராதே பாபா.